வணக்கம் மாணவ செல்வங்களே, 8ஆம் வகுப்பு பாடத்தில் கணித பாடத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வாழ்வியல் கணிதம். இப்போ திருவிழா காலங்கள் வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தீபாவளி, இல்லை பொங்கல், இல்லை புத்தாண்டு, இந்த மாதிரி திருவிழா காலங்கள் வந்திருக்கு அப்படின்னா, இல்லை ஆடி மாதம் வந்துட்டாலே கடைக்காரங்களாம் விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. எங்கள் கடையில் தள்ளுபடி தரோம், 50% தள்ளுபடி, 20% தள்ளுபடி, 10% தள்ளுபடி தரோம், எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க. அப்போ அந்த தள்ளுபடிங்கிற வார்த்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில் கேட்கக்கூடிய வார்த்தை. அப்போ அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னா, இந்த வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற பாடம் நமக்கு பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த தள்ளுபடி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, 10%, 20% அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்களா? அப்போ அந்த சதவீதம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாடம் நமக்கு பயன்படுது, சரிங்களா? வேறு என்ன நமக்கு ஒரு தெரிஞ்சுக்குது தெரிய முடியும் இந்த வாழ்வியல் கணிதம் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா, இஎம்ஐ, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இஎம்ஐங்கிற வார்த்தையை நீங்கள் பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்பீங்க மாணவர்களே. அது என்னது? மாதத்தவணை, சுலப மாதத்தவணை முறையில் எங்ககிட்ட பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுவனங்கள்லாம் விளம்பரப்படுத்துவாங்க, சரிங்களா? அப்போ அதை பற்றி நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்வியல் கணிதம் படிக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா, அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிறோம், ஜிஎஸ்டி செலுத்துகிறோம்னா ஜிஎஸ்டினா என்ன, அந்த வரி செலுத்துறதுனால என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது வரியை வந்து, விற்பனை வரினா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, அதை கணக்கு பண்ணுற முறை எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாழ்வியல் கணிதம் பயன்படுது. இது தவிர லாபம் கண்டுபிடிக்கிறது எப்படி, நட்டம் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஒரு பொருளோட மதிப்பு கூடுறதுனா என்ன, அப்படி கூடினதுக்கப்புறம் அதோடய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி, அது மாதிரி ஒரு மதிப்பு குறையிறதுனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள், நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு, ஆட்கள், நாட்கள், காலம் மற்றும் வேலை, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வாழ்வியல் கணிதத்தில் பார்க்க இருக்கிறோம், சரிங்களா? இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய விஷயங்கள். அதனால தான் இந்த தலைப்புக்கு என்னென்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, வாழ்வியல் கணிதம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு பேர் வச்சுருக்காங்க மாணவர்களே. இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போவோம் மாணவர்களே. நம்ம இப்போ சதவீதம் அப்படிங்கிறத பற்றி என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக நம்ம முன் வகுப்பில், அதாவது 7ஆம் வகுப்பில் என்ன கற்றுக்கிட்டோமோ அந்த விஷயங்களை நினைவு கூர்ந்துட்டு அப்புறமா நம்ம 8ஆம் வகுப்பில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சதவீதம் அப்படிங்கிறதுனாலே இந்த குறியீடு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். இந்த குறியீடை பார்த்துருக்கீங்களா மாணவர்களே? எல்லா விளம்பரங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கெல்லாம் தள்ளுபடின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த சதவீத குறியீடை பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த குறியீடு, சரிங்களா? சதவீதம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நூற்றுக்கு அல்லது ஒரு நூறில், நூற்றுக்கு இவ்வளவு அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது, சதவீதம், சரிங்களா? இப்போ இந்த சதவீதத்தை நம்ம எப்படி எழுதுனா அப்படின்னா, 100ஐ பகுதியாக கொண்ட ஒரு பின்னத்துக்கு பேர் தான் சதவீதம். உதாரணத்துக்கு 37% அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100க்கு 37. 37% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 100க்கு 37. இதை பின்னமாக எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 37 ன் கீழ் 100, பகுதியில் 100, தொகுதியில் 37, சரிங்களா? இப்போ சதவீதம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். நம்ம இந்த சதவீதத்தை பின்னமாக எழுத முடியும், சரிங்களா? அப்போ பின்னமாக மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னா, ஒரு சதவீதத்தை நாம் பின்னமாகவும் எழுதலாம் அல்லது தசம எண்ணாகவும் எழுதலாம். அதே போல் அதற்கு மறுதலை, அதாவது ஒரு பின்னம் இருக்குது அல்லது ஒரு தசம எண் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சதவீதமாக என்ன செய்யலாம், எழுதலாம். இப்போ உங்களுக்கு அதை புரியுறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 50%, இது சதவீதமாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு பின்னமாக எழுதி காமிக்கிறேன், 50/100. அப்போ 50% சதவீதம், அதோடய பின்ன மதிப்பு 50/100. இதை சுருக்கிக்கலாம் வேணும்னா, 1 0க்கு 1 0 கேன்சல், 5 5 10, அப்போ 1 ன் கீழ் 2. இப்போ 50% அப்படிங்கிறதுடைய பின்ன மதிப்பு 1/2. இதே 50% நம்ம எதுவாகவும் மாற்ற முடியும் அப்படின்னா, தசம எண்ணாகவும் மாற்ற முடியும். 50/100 போடுவோமா, சதவீதம்னாலே 100, சரிங்களா? அப்போ 50/100 எழுதியாச்சு. இதை சதவீதமாக, இதை தசம எண்ணை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே அதாவது பகுதியில் 2 பூஜ்ஜியங்கள் இருக்கிறனால தொகுதியில் உள்ள எண்ணிலிருந்து கடைசி, அதாவது 1ஆம் இலக்கத்திலிருந்து 2 எண்களுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். 1 2 இங்கே புள்ளி வச்சோம்னா 0.50, அதாவது 50% சதவீத மதிப்பை இப்போ எதா மாற்றிருக்கேன் அப்படின்னா, தசம எண்ணாக மாற்றிருக்கேன். ஆக மாணவர்களே, சதவீதத்தை பின்னமாக மாற்ற முடியும், சதவீதத்தை தசம எண்ணாகவும் மாற்ற முடியும். அதே மாதிரி மறுதலை, என்ன சொன்னேன், ஒரு தசம எண்ணோ அல்லது பின்ன எண்ணோ இருந்தால் அதை நம்ம எதா மாற்ற முடியும் சொன்னேன், சதவீதமாக மாற்ற முடியும். அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம்.
உதாரணத்துக்கு 0.27 இது ஒரு தசம எண். 3/4 இது ஒரு பின்ன எண். இப்போ இது இரண்டையும் நான் இப்போ என்ன மாற்ற போகிறேன்னா சதவீதமாக மாற்றி காமிக்கினேன் பாருங்கள். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தசம எண்ணையோ அல்லது பின்னத்தையோ 100 பெருக்க வேண்டும் சரிங்களா. சதவீதமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் 100 பெருக்கணும். ஏற்கனவே சதவீதத்தை பின்னமாவோ தசம எண்ணாவோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் 100 வகுத்தோம் சரிங்களா. அப்போ அதற்கு எதிர்ப்பதம் 0.27 அதை என்ன செய்கிறேன் 100 பெருக்கிறேன். அப்போ தான் இது சதவீதமாக மாறும். அப்போ 100 பெருக்கும்போது 100 2 இருக்கா. அப்போ 2 எண்கள் வலதுபுறத்துக்கு நகரும். அப்போ 2 எண்கள் நகர்ந்துச்சுன்னா 7 அப்புறம் 0 வரும். அப்போ இதனுடைய விடை 27%. சரிங்களா மாணவர்களே. தசம எண்ணை இப்போ எதாக மாற்றிருக்கேன் சதவீதமாக மாற்றிருக்கேன். மாற்றுறதுக்கு என்ன பண்ணினேன் 100 பெருக்குனேன். அதே போல் 3/4 பின்ன எண். இதை என்னால் என்ன மாற்ற முடியும் சதவீதமாக மாற்ற முடியும். மாற்றுவோமா. அதற்கு என்ன செய்யணும் இங்கே என்ன செஞ்சோம் அதே தான். இங்கே 100 பெருக்கணுமா அதே போல் தான் இதையும் என்ன செய்யணும் 100 பெருக்கணும். இப்போ 100 பெருக்கும்போது 1/4 8 2 5/20 இப்போ 3 25 பெருக்கணும்னா 75%. மாணவர்களே இப்போ நம்ம எதை கற்றுக்கிட்டோம் எதை நினைவு கூர்ந்துருக்கோம் ஒரு சதவீதத்தை எப்படி பின்னமாகவும் தசம எண்ணாகவும் மாற்றுறது ஒரு தசம எண்ணையோ பின்னத்தையோ எப்படி சதவீதமாக மாற்றுறதுங்கிறத நம்ம நினைவு கூர்ந்துருக்கோம் சரிங்களா. அடுத்ததாக மாணவர்களே நம்ம 8 என்ன விஷயம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல சதவீதத்தினுடைய பயன்பாடு சரிங்களா. நம்ம சதவீதத்தை பற்றி 7 கற்றுக்கிட்டு இருக்கோமா இல்லையா. அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை எப்படிலாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த 8 முதல் பயிற்சியில் நம்ம கற்றுக்க போகிறோம் சரிங்களா. அதில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 அளவுகளை ஒப்பிடுதல். சதவீதத்தோட முக்கியமான அதாவது முதல் பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 அளவுகள் இருக்குன்னா அதை ஒப்பிடுறதுக்கு சதவீதம் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இப்போ உதாரணத்துக்கு ராமு அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அவனுடைய கணித ஆசிரியரும் ஒரு தேர்வு வச்சுருக்காங்க அறிவியல் ஆசிரியரும் ஒரு தேர்வு வச்சுருக்காங்க. 2 அந்த பையன் வந்து மதிப்பெண் பெற்றிருக்கான். கணிதாசிரியர் எவ்வளவுக்கு தேர்வு வச்சுருக்காரு அப்படின்னா 20 தேர்வு வச்சார். அதில் அந்த பையன் எடுத்த மார்க் எவ்வளோ பார்த்தோம்னா 15 எடுத்திருக்கான். 20 எடுத்திருக்கான். அதே சமயத்தில் அறிவியல் பாடத்தில் ஆசிரியர் தேர்வு வச்சுருக்காரு அதில் 30 தேர்வு வச்சுருக்காரு. அதில் அந்த பையன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னா 21 எடுத்திருக்கான் சரிங்களா. கணிதத்தில் அந்த பையன் 20 எடுத்திருக்கான். அறிவியலில் 30 எடுத்திருக்கான். இப்போ இந்த 2 மதிப்பெண்ணில் எந்த பாடத்தில் அவன் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுங்கண்ணே. நீங்கள் அந்த என்ன பதில் சொல்லுவீங்க. சரி நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா இது 15 சார் இது 21 சார் அப்போ 21 தான் சார் பெருசு இப்போ அறிவியலில் தான் அதிக மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னால் அது ஆன்சர் ஆகாது சரியா. ஏன்னா இது 20 இது 30 அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்த உடனே இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுதான் பெருசு அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஸோ அப்போ எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 2 மதிப்பெண்களையும் நம்ம சதவீதத்தை கண்டுபிடிக்கிறோம். கணக்கில் எவ்வளோ சதவீதம் எடுத்திருக்கான் அறிவியலில் எவ்வளோ சதவீதம் எடுத்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சோம்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் 20 30 இப்போ ஆசிரியர் மதிப்பெண் போடும்போது இது மாதிரி தான் போடுவாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி பின்னமாகவே எழுதிக்கலாம். மொத்த மதிப்பெண் வந்து பகுதியில் அவன் பெற்ற மதிப்பெண் வந்து தொகுதியில் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இதை சதவீதமாக மாற்றுறதுக்கு நான் என்ன சொன்னேன் பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா 100 பெருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ 100 இதையும் 100 1 0 1/2 2 5/2 10 15 பெருக்கணும்னா 75%. இதில் பாத்துங்க 1 0 1 0 கேன்சல் 1 3 3 7 3 21 7 10 பெருக்கணும்னா 70%. அப்போ அந்த ராமுங்கிற பையன் கணிதத்தில் 75% மதிப்பெண் பெற்றுள்ளான். அறிவியல் பாடத்தில் 70% மதிப்பெண்களை பெற்றுள்ளான். இப்போ இந்த சதவீதம் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நீங்கள் எளிமையாக ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். சொல்லுங்கள் எந்த பாடத்தில் இப்போ அதிக மதிப்பெண் பெற்றிருக்கான்னு சொல்லுங்கள்.
வெரி குட், கணக்கில் தான் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளான். இப்போ இதுதான் சதவீதத்தினுடைய மிக முதன்மையான பயன்பாடு. சரிங்களா, இதுபோல் இன்னும் பல விஷயங்களில் சதவீதங்கிறது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. என்னென்ன? லாப சதவீதம், நட்ட சதவீதம், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பொருளுக்கு லாப சதவீதத்தை வச்சு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்காரர் யோசிக்கிறான்னா அப்போ அந்த இடத்துல எது பயன்படுதுன்னா சதவீதம் பயன்படுது. சரிங்களா, அதுபோல் கடன் கொடுக்குறாங்க, கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வட்டி வீதம் அப்படிங்கிற பெயரில் சதவீதம் பயன்படுது. சரிங்களா, ஒரு பொருளுடைய மதிப்பு அதிகரிக்குது. உதாரணத்துக்கு ஒரு இப்போ தங்கத்தினுடைய விலையை வச்சுக்கோமே, போன வருடம் என்ன விலையாக இருந்துச்சு, இந்த வருடம் என்ன விலையாக இருக்குது, அப்போ இதிலேருந்து இதை விட எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எது பயன்படுதுன்னா சதவீதம் பயன்படுது. சரிங்களா, இதுபோல் லாபம், நட்டம், தள்ளுபடி, விற்பனை வரி, வட்டி வீதம், இந்த மாதிரி பல விஷயங்களில் சதவீதமானது பயன்பாடாக இருக்கிறது. சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சதவீதத்தினுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, அதுக்கு ஒரு பொருளுடைய விலை 50 ரூபா, அது வந்து குறிப்பிட்ட சதவீதம் வந்து அதிகரிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10% அதிகரிக்குது அப்படின்னா அதனுடைய விலை, விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த 50ல் 10% எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அதனுடைய ஃபைனல் ரேட் என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சதவீதத்தினுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த கணக்கை பாருங்கள், ஒரு பொம்மையின் விலை ₹50. சரிங்களா, ஒரு பொம்மையோட இப்போ இருக்கிற விலை 50 ரூபா. நான் ரெண்டு ஏபி அப்படி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏ ஆப்ஷன் என்னென்னா 20% விலை உயர்வுக்கு பின் அதன் விலை 60 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கேன். பி ஆப்ஷன் என்ன அப்படின்னா 10 ரூபாய் விலை உயர்வுக்கு பின் அதன் விலை 60 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எது சரி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏங்கிறது சரியா, வி அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரியா, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா பி அப்படிங்கிறது தான் சரின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா, அப்போ ஒரு பொம்மையோட விலை 50 ரூபா, 10 ரூபா விலை உயர்ந்திருக்கு. அப்போ 50ஓட 10 கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 60 ரூபா கிடைக்குது. அப்போ பிங்கிறது சரிதா சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரியான விடை தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஏ என்பது தவறா, நீங்கள் சொல்கிறது பி சரின்னு சொன்னீங்க, அப்போ ஏ என்பது விடை வந்து தவறா அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா 20% சொல்லும்போது நீங்கள் 50ஓட 20 நேரடியாக கூட்டி பார்க்கக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். 50ஓட 20 கூட்டி 70 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடாது. 10 ரூபா கூட்டுறது அப்படின்னு சொன்னால் 50 ரூபாயோட 10 ரூபாயை கூட்டணும், 60 ரூபா கிடைக்குது சரின்னு சொல்லிட்டீங்க. 20% இந்த பொம்மையோட விலையில் 20% மதிப்பு என்னங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்க தெரியணும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இதற்கான விடை நீங்கள் தவறுன்னு சொல்ல மாட்டீங்க, இதை ஏ தவறுன்னு சொல்ல மாட்டீங்க. பாருங்கள், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா பொருளோட மதிப்பு என்னவோ அதை முதல்ல போடணும். பொருளின் மதிப்பு அதை போட்டு அதை பெருக்கணும். எதால் பெருக்கணும்னா கொடுக்கப்பட்ட சதவீதத்தினுடைய பின்ன மதிப்பால் பெருக்கணும். சதவீதத்தின் பின்ன மதிப்பு அதால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற விடை என்ன அப்படின்னா அந்த சதவீதத்தினுடைய உண்மையான மதிப்பு. புரியுதா மாணவர்களே, இப்படி தான் சதவீதத்தினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பொருளோட மதிப்புனா எவ்வளோ ரூபா, 50 ரூபா. இதை எதால் பெருக்கணும்னா சதவீதத்தினுடைய பின்ன மதிப்பு. அப்போ அந்த 20% பின்ன மதிப்பு எவ்வளோனா 20/100. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சதவீதத்தை பின்னமாக மாற்றுறதை பற்றி, அதான் சதவீதத்துடைய பின்ன மதிப்பு. சீக்வல் டு என்ன விடை கிடைக்கும், 1 0 க்கு 1 0, அடுத்து 1 0 க்கு 1 0 கேன்சல், 5 2 பெருக்கணும்னா 5 2 10. அப்போ எவ்வளோ ரூபா, 10 ரூபாய்ங்கிறதா இந்த சதவீதத்தினுடைய உண்மையான மதிப்பு. அப்போ ஏற்கனவே அந்த பொம்மையோட விலை 50 ரூபா, 20% எதுக்கு சமம், 10 ரூபாய்க்கு சமம். அப்போ 10 ரூபா கூடினதுக்கப்புறம் அதனுடைய விலை எவ்வளோ ரூபா, 60 ரூபா. அப்போ ஏ அப்படிங்கிறதும் சரி, பி அப்படிங்கிறது என்னது சரியான பதில் தான். அப்போ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சதவீதத்தினுடைய மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா, பாருங்கள் அதுக்கு என்ன செய்யணும், அந்த பொருளினுடைய மதிப்பு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு காமனாக பொதுவாக எல்லா கணக்கும் பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லணுமா இல்லையா, அதனால் மொத்த மதிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த வார்த்தை சொல்லலாம், மொத்த மதிப்பு பெருக்கல் எவ்வளோ சதவீதமோ அந்த சதவீதம், அதை வந்து பின்னமாக மாற்றிக்கணும்.
இது ரெண்டையும் செஞ்சு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது உண்மையான மதிப்பு. இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் எந்த கணக்குனாலும் செய்யலாம். உங்களுக்கு கொடுக்கப்படுற கணக்கு, இனிமேல் பார்க்க போகிற கணக்குலாம் எப்படி இருக்கும்னா, இது மூணில் ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கும். ஒன்று மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் தெரிஞ்சதுனால அதை கண்டுபிடிக்கணும். இல்லை சதவீத மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, இது ரெண்டும் தெரிஞ்சதுனால எதை கண்டுபிடிச்சிடலாம்னா சதவீதம் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அல்லது அந்த பொருளுடைய சதவீதத்தினுடைய உண்மையான மதிப்பு எவ்வளோங்கிறத கேட்டிருப்பாங்க கணக்கில். அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் இதை கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ இந்த சூத்திரமாக உள்ளதை இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். மொத்தம் பெருக்கல் டேஸ் சதவீதம் சீக்வல் டு உண்மையான மதிப்பு, அதாவது சதவீதத்தினுடைய உண்மையான மதிப்பு. மாணவர்களே, இப்போ அந்த சதவீதம் சார்ந்த புத்தகத்தில் உள்ள கணக்குகளை ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய புத்தகத்தில் பக்கமே 128 இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்க கணக்கு இருக்குது. அந்த இவற்றை முயலுங்கிற பகுதியில் வந்து அட்டவணையில் நிறையா கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு கணக்கு எடுத்து உங்களுக்கு மாடல் நான் செஞ்சு காமிக்கிறேன். மீதமுள்ள கணக்குகளை நீங்கள் பயிற்சியை எடுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்கள், சரிங்களா? உங்களுக்காக கொஞ்சம் பின்ன வடிவத்தில் உள்ள சதவீத கணக்கு எடுத்துக்கிட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மீது எல்லாம் பின்ன இல்லாமல் நான் சாதாரண மொழி என்ன தான் இருக்கும். நீங்கள் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். கவனிச்சுங்க. 660 சதவீதத்தினை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது. இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த சதவீத மதிப்பில் தான் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா சதவீதங்கிறது 10%, 15%, 22% சொல்லிட்டு ஒரு மொழியன்னா தான் இதுவரை பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு கலப்பு பின்னமாக இருக்குது. நம்ம அந்த சூத்திரத்தை பயன்படுத்துகிறாந்தோம்னா மொத்த மதிப்பு பெருக்கல் சதவீதத்தினுடைய பின்ன மதிப்பை தான் பயன்படுத்துவோம், சரிங்களா? அந்த ஃபார்முலால். அதனால் இந்த சதவீதத்தை முதல்ல நான் என்ன மாற்றிக்கிறேன்னா பின்ன வடிவத்தில் அதை மாற்றிக்கிறேன். சரி, 33 சதவீதம் எப்படி பின்னமாக மாற்றுறது? முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றிக்குவோம், அப்புறமா பின்னமாக மாற்றுவோம். இதுக்கு தகாபின்னமாக மாற்றுறதுக்கு இந்த பகுதியால் இந்த மொழி எண்ணை பெருக்கி இந்த தொகுதியை கூட்டுவோம். அப்போ 3 33 பெருக்கணும்னா 99, 99 ஒன்றை கூட்டினோம்னா 100. பகுதியில் இந்த 3 அப்படியே வச்சுக்குவோம். அப்போ 100/3 சதவீதம். இப்போ 100/3 சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா எதால் வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன், 100 வகுக்கணும். அப்போ 100/3/100. இப்போ ஒரு பகுதி வந்திருக்கு, அந்த பகுதிக்கு கீழே இன்னொரு பகுதி வந்திருக்குன்னா இந்த பகுதியும் இந்த பகுதியும் பெருக்கி ஒரே பகுதியாக போட்டுக்கலாம். அப்போ மேலே 100 இருக்கும், அதாவது தொகுதியில் 100 இருக்கும். கீழே இங்கே என்ன செய்ய போகிறோம், இந்த 3 நம்பரையும் இந்த 100 பெருக்கி போட்டுக்கணும். 3 100 பெருக்கணும்னா 300. ஆக மொத்தத்தில் 2 0 2 0 கேன்சல், 1/3. அப்போ 33 1/3 சதவீதம் அப்படிங்கிறதுடைய பின்ன மதிப்பு 1/3. நான் என்ன ஒரு ஃபார்முலா சொன்னேன், மொத்த மதிப்பு இன்ட்டு சதவீதத்தின் பின்ன மதிப்பு. இது ரெண்டே செஞ்சாதான் இதனுடைய உண்மையான மதிப்பு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ உண்மையான மதிப்பு என்னன்னா மொத்த மதிப்பு எவ்வளவு, 660 பெருக்கல் சதவீதத்தோட பின்ன மதிப்பு எவ்வளோ வந்திருக்கு, 1/3. இப்போ ரெண்டையும் பெருக்கலாம், 1 3 3, 3 6, 3 6, 1 0. அப்போ 220 ஒன்றையும் பெருக்கணும்னா 220. அதாவது 660 33 1/3 சதவீத மதிப்பு எவ்வளவு, 220. சரிங்களா மாணவர்களே? இந்த மாதிரி தான் நம்ம அதாவது கொடுக்கப்பட்ட சதவீதத்தை முதல்ல பின்னமாக மாற்றிக்கிட்டோம்னா, இந்த மாதிரி தகாபின்னம் கலப்பின்னம் கொடுக்கப்படும் பொழுது இந்த மாதிரி மாற்றும்போது கணக்கு ரொம்ப எளிமையாக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம மொத்த மதிப்போட இந்த பின்னத்தை பெருக்கணும்னா அந்த சதவீதத்தினுடைய உண்மையான மதிப்பு நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக புத்தகத்தில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்க போகிறோம். முதல் எடுத்துக்காட்டு 4.3, 600 எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ 600 எக்ஸ் சதவீதம் சீக்குவல் டு 450 கணக்கில் கொடுக்கப்பட்ட வாசகத்தை நான் எழுதியிருக்கேன். இந்த இன் இல் இதெல்லாம் வந்தால் அது பெருக்களுக்கு சமம்னு சொல்லிட்டு நம்ம பாட்மாஸ் இதில் படிச்சிருக்கோம். அப்போ என்ன எழுதுறேன்னா 600 பெருக்கல் எக்ஸ் சதவீதத்தோட பின்ன மதிப்பு x/100 சீக்குவல் டு 450. எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா
இந்த 600 நூறையும் அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450. இந்த வகுத்தலாக உள்ள 100 வலது பக்கம் போகும்போது பெருக்கலாக மாறும். பெருக்கலாக இருக்கிற 600 வலது பக்கம் போகும்போது வகுத்தலாக வந்துடும். 2 0க்கு 2 0 கேன்சல். 1 3 6, 1 3 3, மிச்சம் 1, 5 3 15, 1 0, 1 2 2, 7 2 14, மிச்சம் 1, 5 2 10. அப்போ 75. எக்ஸினுடைய மதிப்பு 75. அதாவது எக்ஸ் சதவீதம் சீக்குவல் டு 75%. இதுதான் நமக்கு தேவையான விடை. இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 4.2. ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது, எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை நம்ம முதல்ல எப்படி எழுதிக்கணும்னா, ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓர் எண்ணில் 25% எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஒரு எண் தெரிஞ்சால் தானே முதல்ல கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஆனால் ஃபைனலாக கேட்டிருக்கிறது அந்த எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எண் பற்றி நமக்கு தெரியாதுங்கிறனால ஆரம்பத்தில் அந்த எண்ணோட மதிப்பை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? அப்படி வச்சுக்கிட்டு இந்த கணக்கை செய்ய ஆரம்பிப்போம். எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து அந்த எண்ணினுடைய 25% எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம எக்ஸை வச்சுக்கிட்டே ஒரு விஷய விடையை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த விடையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சு ஒரு சமன்பாடை உருவாக்கி எக்ஸ் என்னன்னு என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா மாணவர்களே? முதல்ல ஓர் எண், அதாவது அந்த எண்ணை எக்ஸ் எண்க, அந்த எண்ணை எக்ஸ் எண்க. இப்போ அந்த எண்ணின் 25% எவ்வளவு, ஏன்னா அதை தான் குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ணோட 25% எவ்வளவுங்கிறத நம்ம முன்னாடி சொன்ன மெத்தட்படி கண்டுபிடிச்சிக்க போகிறோம். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், மொத்தம், மொத்தம்ங்கிறது அந்த எண், பெருக்கல் அந்த சதவீதத்தினுடைய பின்ன மதிப்பு. 25% சொல்லிக்கால, அதோடைய பின்ன மதிப்பு என்ன, 25/100. இதுதான் அந்த எண்ணினுடைய உண்மையான மதிப்பு. சரி, இதை செஞ்சால் என்ன வரும், எக்ஸு பெருக்கள் 25/100. இதை அடிக்க முடிஞ்சால் அடிங்க, நமக்கு தெரியணும். அஞ்சாவது வகுப்பாடலாம் அடிக்கலாம், இல்லை நீங்கள் பெரிய வகுப்பு பசங்க அப்படின்னா 25 உங்களுக்கு சுலபமான எண்ணு தான். 1 25 25, 2 25 50, 3 25 75, 4 25 100. அப்போ 1 25 25, 4 25 100. அப்போ எக்ஸையும் ஒன்றையும் பெருக்கணும்னா எக்ஸு பகுதியில் 4 இருக்குது, அப்படியே 4. அப்போ ஓர் எண்ணினுடைய 25% எக்ஸ் பை 4, சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால். அப்போ ஓர் எண்ணிலிருந்து குறைத்தால்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், குறைத்தால்னா குறைக்கணும், அதாவது கழிக்கணும். அப்போ ஓர் எண்ணிலிருந்து கழிக்கணும், எதை கழிக்கணும், அந்த எண்ணினுடைய 25% குறைக்கணும். அப்போ அந்த எண்ணின் இருபத்தைந்து சதவீதம் அதற்கான மதிப்பை கழித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதான், 120 கிடைக்குது. புரியுதா மாணவர்களே? கணக்கில் கொடுத்ததை தான் நான் எழுதியிருக்கேன். ஓர் எண் கழித்தல் அந்த எண்ணின் 25% சீக்குவல் டு 120. ஓர் எண்ணிலிருந்து அந்த எண்ணினுடைய 25% கழித்தோமே ஆனால் நம்ம கிடைக்கிற மதிப்பு 120. அப்போ இந்த ஓர் எண் என்னென்னு வச்சுக்கோ, நம்ம எக்ஸு கழித்தல் அந்த எண்ணின் 25% தான் இது. எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸு பை 4. என்ன கிடைக்குது விடையா, 120. இப்போ இந்த சமன்பாடுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான விடை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே முழியன் மாதிரி இருக்குது. இப்போ இங்கே முழியன்னா கீழே நம்பர் இல்லைன்னா பகுதியில் 1 இருக்கிற அர்த்தம். இதை குறுக்கு பெருக்கல் முழியில் நம்ம கழிச்சுக்கலாம். 4 எக்ஸையும் பெருக்கணும்னா 4 எக்ஸு, 1 எக்ஸையும் பெருக்கணும்னா 1 எக்ஸு, நடுவில் கழித்தல் பை, கீழே வந்து 4 எக்ஸோட பெருக்கிறோம், 1 எக்ஸோட பெருக்கிறோம், இந்த 1 4 பெருக்கிறோம், குறுக்கு பெருக்கல் 120. 4 எக்ஸில் 1 எக்ஸை கழித்தோம்னா 3 எக்ஸு, 3 எக்ஸு/4 சீக்குவல் டு 120. இப்போ எக்ஸ் மதிப்பு வேணும்னா வகுத்தலாக உள்ள 4 பெருக்கலாக மாறிக்கிறோம், பெருக்கலாக உள்ள 3 வகுத்தலாக வந்துக்கிறோம். எக்ஸ் மதிப்பு வேணும்னா 120 பெருக்கல் பகுதியில் உள்ள 4 இங்கே பெருக்கலாம் வந்துக்கிறோம் பை, மேலே தொகுதியில் உள்ள 3 வகுத்தலாம் வந்துக்கிறோம்,
ஒரு மூணா மூணு, நான் மூணா பன்னெண்டு, ஒரு ஜீரோ. நாற்பதையும் நாலையும் பெருக்கணும், நானாங்க பதினாறு, ஒரு ஜீரோ. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 160. அந்த எண் கடைசி எழுதிடணும். அந்த எண் சீக்குவல் டு 160. மாணவர்களே, இப்படி தான் அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, நல்லா கவனிச்சுங்க. இந்த கணக்கை இந்த மாதிரியாக நேரடி முறையிலே நம்ம செய்யலாம். இதற்கு ஒரு ஷார்ட்கட்டும் உண்டு. சரியா, அந்த ஷார்ட்கட் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு, அதை மாடலாக வச்சு நம்ம ஒரு கணக்கை செஞ்சு பார்த்துக்குவோம். உங்களுக்கு இப்போ ஷார்ட்கட் ஃபார்முலா மூலமாக இந்த கணக்கை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுதான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா. I is equal to 1 plus x by 100 into A, D is equal to 1 minus x by 100 into A. இது உங்கள் புத்தகத்துலேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஐனா இன்க்ரீஸு, டீனா என்னது டிக்ரீஸ். ஒரு பொருளோட மதிப்பு அதிகரிக்குதுன்னா குறிப்பிட்ட சதவீதத்துக்கு பின்னாடி அதனோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஒரு பொருளோட மதிப்பு குறைய போகுது அப்படின்னா குறிப்பிட்ட சதவீதம் குறைஞ்சதுக்கப்புறம் அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். இதில் ஐ டிங்கிறது இந்த மதிப்பு என்னங்கிறது இங்கே எழுதியிருக்கேன். ஐங்கிறது அதிகரித்த பின் மதிப்பு, டிங்கிறது குறைந்த பின் அதனுடைய மதிப்பு, எக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய சதவீதம், அதிகரிப்பு சதவீதம் அல்லது குறைவு சதவீதம், ஏ அப்படிங்கிறது ஆரம்ப மதிப்பு. இதில் எது தெரியலையோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தரா பிரதிட்டோம்னா தெரியாத மதிப்பை என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குதான் ஒரு உதாரண கணக்கு இங்கே எழுதியிருக்கேன். இந்த கணக்கை பார்த்துங்க. ஓர் எண்ணெய் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது. அப்போ இந்த சதவீதத்தை நம்ம எதில் போடுவோம்னா எக்ஸில் போட வேண்டியது. அந்த எண்ணோட மதிப்பை 18% அதிகரித்ததுக்கு பின்னாடி அதனோட மதிப்பு 236. அப்போ அதிகரித்த பின் மதிப்பு தான் 236, அதாவது ஐ. அந்த எண்ணெய் காண்க, அதாவது அந்த அண்ணன்னா ஆரம்ப மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ அதை ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதிட்டேன். இதில் மதிப்புகளை பிரதிடுறேன். 1 plus x 18/100 into A மதிப்பு எவ்வளோ தெரியாது, ஏ அப்படியே வச்சுக்குவோம். ஐ மதிப்பு 236. இதை வந்து நம்ம கலப்பிண்டத்தை தகாவினா மாத்தோம் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். 100 நூறும் 118/100 \A சீக்வல்ட்டு 236. ஏ மதிப்பு வேணும்னா 236 × 100, இங்கே பெருக்கலாக போய்க்கிறோம், 118 இங்கே வகுத்தலாக வந்துக்கிறோம். இப்போ நம்ம எந்த வாய்ப்பால் அடிக்க முடியுமோ அடிச்சுக்கலாம். 2 = 10 - 1, 9 × 2 = 18, 2 + 2 = 1, 8 × 2 = 16, 1 = 59 = 59, 2 = 59 = 118. 2 × 100 பெருக்கணும்னா 200. அப்போ அந்த எண்ணினுடைய மதிப்பு எவ்வளவு? 200. இன்றைய வகுப்பில் வாழ்வியல் கணிதம்னா என்னங்கிறத அடிப்படை கருத்துக்களை பற்றி பார்த்தோம். சதவீதம், சதவீதத்தோட பயன்பாடு, சதவீதத்தோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். எடுத்துக்காட்டு கணக்குகள் நான் போட்டிருக்கேன், பயிற்சி கணக்குகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.